வெல்கம் டு அவர் சேனல். இந்த உடனே நம்ம என்ன அப்டேட் பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, 9th ஸ்டாண்டர்ட் குவார்ட்டர்லி எக்ஸாம் சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல நடந்த குவஸ்டின் பேப்பருக்கான ஃபுல் அஃபிஷியல் கீ தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அது பார்க்கறது மாதிரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி ஆள்னு வச்சிங்கன்னா உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் அஃபிஷியலோட நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா குவார்ட்டர்லி எக்ஸாம் பல்வேறு மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நடத்தப்பட்டது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வினாத்தாள் மாற்றம் இருந்தது. அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட முதன்மை கல்வியாளர்கள் தான் வந்து இந்த வினாத்தாள் எடுத்திருக்காங்க. ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஈஸியாக எடுத்திருந்தாங்க, இன்னும் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ரொம்ப ரொம்ப டஃப்பாக எடுத்திருந்தாங்க. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஃபுல் கீ தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் நீ உங்களை அஃபிஷியல் அப்படியே எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் ரூமில் இருக்குது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன் மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் அப்டேட் பண்ணிட்டேன். 9th ஸ்டாண்டர்ட் தமிழில் எத்தனை ஒன் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்கன்னா 15 ஒன் மார்க். இந்த 15 ஒன் மார்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பருக்கான ஃபுல் ஆன்சர் கீ 2 மார்க்கு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 8 மார்க்கு, எல்லாத்துக்குமான ஆன்சர் கீமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காத வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ லீவில் எப்படியும் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் எழுதிட்டு வர சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேலம் காலாண்டு வினாத்தாள் செப்டம்பர் 2022 9ஆம் வகுப்பு மொழிப்பாடம் தமிழ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு ஒன் மார்க்குக்கு வந்து ஆன்சர் வந்து என்னென்னா ஆண் கொடுத்துருக்காங்க, செகண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இ சிற்றிலக்கியம், தேர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோனை எதுகை ஏபு. மேலே குவஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்கேன், அதை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செகண்டுக்கு வந்து ஃபோர்த்துக்கு வந்து கூவல், ஃபிஃப்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண்பு தொகை வினைத்தொகை, சிக்ஸ்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வளம், செவன்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொகை சொற்கள், எயித்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறாமை ஐயப்படுதல், நைன்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2003, டென்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொடு உணர்வு, லெவன்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மயில்சாமி அண்ணாதுரை, டுவெல்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா புறநானூறு, அடுத்து 13க்கு வந்து பார்த்தீங்கன்னா இ, 14க்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்ணுமை, 15க்கு வந்து பார்த்தீங்கன்னா தந்தவர். அடுத்து பார்த்தீங்கன்னா பகுதி 2 பிரிவு 1ல் திராவிட மொழிகள் சிலவற்றின் தாய்மொழி கருதப்படுவது எது, பெண்மையினை முதன்மைப்படுத்தும் புரட்சி காவியம் எது. ஸோ விடை கொடுத்துருப்பாங்க, நம்ம வினாவாக சித்தரிச்சு எழுதணும், அதுக்கான ஆன்சர் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா 2-2 அடிகள் கொண்ட எதுகையால் தொடுக்கப்படும் செய்யுள் வகை கண்ணி எனப்படும், இதை எழுதினீங்கன்னா 2 மார்க் கொடுப்பாங்க. அதே மாதிரி வாழை மீன்கள் துள்ளி எழுந்து பாக்கு மரத்தில் பாய்வதற்கு ஒப்பிடுகிறது. 19 வந்து பார்த்தீங்கன்னா செயல் வேறு சொல் வேறு என்று இருப்பவர்கள் நட்பு கனவிலும் இனிக்காது, 2 மார்க் கொடுத்துருவாங்க. அடுத்து 20 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபேக்ஸ் தொலைநகல் இந்திரம் தனியாங்கு பணி இயந்திரம், அதாவது தானியங்கு பண இயந்திரம் ஏடிஎம், அளவரி சோதனை கருவி பயோமெட்ரிக் டிவைஸ், அளவரி சோதனை கலவிங்கிறது பயோமெட்ரிக் டிவைஸ் அளவரி சோதனை கருவி. அடுத்து வங்கி கணக்கு அட்டை அச்சுப்படி இயந்திரம் அட்டை தேய்ப்பு இயந்திரம் ஏடிஎம்னு வந்து சொல்லுவோம். 21 பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா 22 இனிய நல்ல பெரிய கொடிய 2 உவமை தொகையில் வள்ளினம் மிகும், எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்கன்னா மலர்பாதம், பொருத்தமான விடையிருப்பின் மதிப்பெண் வழங்குக. ஸோ இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா பிரிவு 2ல கொடுத்துருக்காங்க, தமிழ் மொழி காலத்திற்கேற்றவாறு புதுப்பித்துக் கொள்கிறது, சங்க இலக்கியங்களில் தமிழ் மொழியினை ஓலை சுவடியில் எழுதினர், அதன் பின்பு காகிதங்களில் எழுதுகோள் கொண்டு எழுதப்பட்டது, அச்சகங்களில் அச்சுக்கோப்பாக மாறி அச்சாகி வெளிவந்தது, இன்று கணினியில் வளம் பெறும் உலக நாடுகளெல்லாம் அளவிறந்த மொழியாக மாறி வருகிறது, மேலும் பல்வேறு விதமான கலைச்செயல் உருவாக்கப்பட்டு காலந்தோறும் தம்மை புதுப்பித்து கொள்ள தமிழ் மொழி இருக்கிறது, கரிகாலன் புகழை கணினியுள்ளோன் பொறுத்துகள், திசையில் ஏவும் மண்பாய் போல இருந்த இனத்தை மாற்றுக, ஏவுகணையில் தமிழை எழுதி அனைத்து கோள்களையும் ஏற்றுகள். ஸோ இந்த மாதிரிலாம் எழுதினீங்கன்னா உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் நடந்த 9ஆம் வகுப்பு மாணவர்கள் அந்த கொஸ்டின் பேப்பருக்கான அஃபிஷியல் ஆன்சர் கீ. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் எழுதிருக்கீங்களான்னு வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்டில் நடந்த கொஸ்டின் பேப்பருக்கான ஆன்சர் கீ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ மறக்காத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய இந்த பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வைங்க, அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்லோட் பண்ணுற ஆன்சர் கீ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதில் கடிதமும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, கடிதம் வந்து எப்படி எழுதணும். ஸோ இந்த மாதிரி எழுதினீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீ ஆன்சர்லாம் பார்த்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா
ஆஃப்இயர்லி எக்ஸாமினேஷன், அது மட்டும் இல்லாமல் பப்ளிக் எக்ஸாமினேஷன், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் எக்ஸாமினேஷனுக்கு இந்த கொஸ்டின் பேப்பருக்கிற கொஸ்டின்ஸே வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் அகெயின் உங்களுக்கு ரிப்பீட் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கீயை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து கட்டுரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 300 இருக்கணும் 300, அதே மாதிரி அதுக்கு ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் இருக்கணும். ரயில் நீர், இந்திரா, திரும்பிய இந்திரா, அடுத்து இந்திய விண்வெளித்துறை 300 எழுதணும். இந்திய விண்வெளித்துறையில் அப்துல் கலாம், மயில்சாமி, அண்ணாதுரை, வளர்மதி சிவன் ஆகியோர் பங்கு அளப்பரியதாகவும், இந்திய வானியல் வல்லமை வலுப்படுத்தும் பல்வேறு செயற்கைக்கோள்களை இந்திய விண்வெளித்துறை படைத்துள்ளது, இஸ்ரே, அதோட சாதனைகள், அதே மாதிரி முடிவுரை, நம் நாட்டிற்கு தேவையான செயற்கைக்கோளை மண்ணில் அனுப்பி, நம் நாட்டிற்கு தேவையான செயற்கைக்கோள்களை விண்ணில் அனுப்பி நம் தேவைகளை நிறைவு செய்வதே இஸ்ரேலின் செயல்பாடு. அடுத்து பார்த்திங்கன்னா ஏழைகளுடைய ஊட்டிங்கிறது ஏற்காடு, ஸோ அதுக்கு ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா எழுதியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குறிப்பு சட்டகம், மழைநீரை பற்றி கொடுத்துருக்காங்க. 300, மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், மழைநீர் சேகரிக்கும் தளங்கள், மழைநீர் சேகரிக்கும் முறை, முடிவுரை. ஸோ இந்த ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா விடை குறிப்பு தயாரிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இளந்தமிழ் வழிகாட்டி, தமிழ் கவிதை மற்றும் கல்வி விதைகள் வலைதளம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கீ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆன்சர் கீயை மறக்காத வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காத சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுவீங்க. ஸோ அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா ஆன்சர் கீமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.